கிச்சன் வாழ்க வளமுடன். இன்னைக்கு வேஸ்டான கிண்ணம், அதாவது வந்து இந்த மாதிரி வெடிப்பு வந்திருக்கு, கொஞ்சம் பழசாக இருக்குது, இந்த மாதிரி கிண்ணம் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த கிண்ணத்தை நம்ம ரொம்ப யூஸ் பண்ண மாட்டோம். இதை வச்சு நம்ம ஒரு அழகான பொருளாக இன்னைக்கு மாற்ற போகிறோம். வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து இது ரெண்டையும் ஒட்ட போகிறோம். இந்த இதையும் இதையும் இப்படி திருப்பி வச்சு இப்படி ஒட்ட போகிறோம். சில்வரில் ஒட்டுறதுக்கு வந்து க்ளூ வந்து ஒட்டாது, அதுக்காண்டி ஃபெவி பாண்ட் எடுத்திருக்கேன். இதை வச்சு இப்போ ஒட்டிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா ஃபெவி பாண்டு தடவிட்டோம். இப்போ இதை ஒட்டிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே இருக்கட்டும். க்ளூ மாதிரி உடனே ஒட்டாது, ஒரு 5 மினிட்ஸ் இப்படியே வச்சுருந்தா நல்லா ஒட்டிக்கும். இது ஃபெவி பாண்டு, இதுதான் வந்து சில்வர் பவுலில் ஒட்டும். இது 10 ரூபா தான், எல்லா கடையிலையும் கிடைக்கும். இதை தடவி இப்போ 10 நிமிஷம் ஒட்ட வச்சுருந்தோம். இப்போ நல்லா ஒட்டிருச்சு பாருங்கள். இனி இது விலகவே விலகாது. இப்போது இந்த பவுலை வந்து நம்ம பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நான் வந்து கோல்டு கலர் பெயிண்ட் அடிக்கிறேன். உங்களுக்கு என்ன கலர் பெயிண்ட் பிடிக்குமோ அதை அடிச்சுக்கலாம். இந்த கலர் தான் அடிக்கணும்னு அவசியம் இல்லை, எது பிடிக்குதோ அடிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள் எல்லா பக்கமும் நல்லா அடிச்சிட்டேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா காயட்டும். கையில் க்ளவுஸ் போடாமல் அடிச்சனால கையெல்லாம் ஒட்டிருச்சு. நீங்கள் அடிக்கும் போது கொஞ்சம் க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அப்போ கையிலெல்லாம் ஒட்டாது. இப்போ நல்லா காஞ்சிருச்சு இந்த பவுலு. எப்படி இருந்த பவுலு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இதை நீங்கள் இப்படியே கூட யூஸ் பண்ணலாம், அதாவது பூஜை அறையில் பூ போட்டு வச்சுக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன், ஒரு 10 பீஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபேன்சி கடையிலெல்லாம் கிடைக்கும் இந்த பீட்ஸு. இது ஒரு பீட்ஸ் வந்து 2 ரூபா தான். இதை வந்து நான் இப்படி ஒட்ட போகிறேன், சுற்றி இப்படியே ஒட்ட போகிறேன். அதே ஃபெவி பாண்டை வச்சு இப்படி இப்படி வச்சுட்டு போயிட்டிங்கன்னா அதில் அழகாக ஒட்டிக்கலாம். இது பாதி வெளியே பாதி உள்ளே இருக்க மாதிரி இப்படி ஒட்டிக்கணும். இப்போ எல்லாமே சுற்றி ஒட்டிட்டேன். இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ இந்த பீட்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் அழகாக பூ போட்டுக்கலாம். இதை இப்போ நான் எங்கள் சோஃபா கார்னர் டேபிளில் வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் நான் வச்சிட்டேன், இது எவ்வளோ அழகாக இருக்குது. வேஸ்டான பவுலில் எவ்வளோ அழகாக பண்ணிட்டோம் நம்ம. இதை நீங்கள் வீட்டு வாசப்படியில் கூட வைக்கலாம், அது எங்கேனாலும் வைக்கலாம், உங்கள் விருப்பம்தான். இனிமேல் வேஸ்ட்டு கிண்ணம் இருந்தால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப செலவும் இல்லை. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன்.